குழந்தை நல்லா தூங்கிட்டா. இப்பவே பால கலந்து வச்சுட்டு வந்துடலாம். தொட்டில தூங்க வச்சுட்டு பால் காய்ச்சி எடுத்துட்டு வரலாம்னு போன வந்தா காணோம். நந்தினி என்ன குழந்தைய தூக்கிட்டு நிக்கிறா? எப்படிமா வீட்டுக்குள்ள இருந்த குழந்தை காணாம போவோம்? லட்சுமி அக்கா தூக்கிட்டு போயிருக்காங்களான்னு பாருமா. இல்லடா, லக்ஷ்மியை நான் தான் மார்க்கெட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். ஒருவேளை அவந்திகா மனசு மாறி குழந்தைக்கு பால் கொடுக்கலான்னு தூக்கிட்டு போயிருப்பாளோ? கண்டிப்பா அவ தான் தூக்கிட்டு போயிருப்பா. நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். நந்தினி எதுக்கு குழந்தைய தூக்கிட்டு போறா? அம்மா தான் குழந்தைய கொடுத்து அனுப்பியிருப்பாங்களோ? எனக்கு ஒன்றும் புரியலையே. அவந்திகா, திலீபன் குழந்தை, திலீபன் குழந்தை. அம்மா சொல்றீங்க அத்தை, திலீபன் குழந்தையா? நான் ஒன்னும் குழந்தைய இங்க தூக்கிட்டு வரலையே. நீ பாக்கலையா? ஐயோ, திலீபா! திலீபா! என்னமா திலீபா? என்ன
குழந்தைய அவத்திக்கா தூக்கிட்டு போலடா. என்னமா சொல்றீங்க? அப்ப யார் எடுத்துட்டு போயிருப்பா? தெரியலடா. வாங்க வெளியே போய் பாப்பா. வாங்க. ஐயோ, நான் என்ன பண்ணுவோம் கடவுளே? நீங்க அந்த பக்கம் போய் பாருங்க. குழந்தைய காணுமே. அங்க இருக்கடா. இல்லமா, அங்க என்னமா கடவுளே, யார் தூக்கிட்டு போனான்னு தெரியலையே. நான் கூட நீங்க தான் குழந்தைய அவங்க கிட்ட தனியா கொடுத்து அனுப்பிருக்கீங்களோன்னு யோசிச்சுட்டே வந்தேம்மா. என்ன லக்ஷ்மி பேசுற? நான் எதுக்காக அவகிட்ட குழந்தைய கொடுத்து அனுப்பணும்? யார்கிட்டயும் சொல்லாம அவையும் குழந்தைய எடுத்துட்டு போனா? ஐயோ, ஏதாவது பழைய பகையை தீர்த்துக்கிறதுக்காக குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாளா? கடவுளே, நீ முதல்ல அவளுக்கு ஃபோன் பண்ண தெரியுமா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்னடா ஸ்விட்ச் ஆஃப் நோர்துமா? ஐயோ, ஸ்விட்ச் ஆஃபா? ஐயோ, எனக்கு கை கல்லாம் உதறுது. என்ன பண்றதுன்னு தெரியலையே. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுடா. அப்பா ஹார்ட் பேஷண்ட் மா, அவர் எதுக்கு டென்ஷன் படுத்திக்கிட்டு? ஐயோ, குழந்தை எதுக்கு தூக்கிட்டு போனான்னு தெரியலையே. பிரபா, என்னாச்சு? பிரபா, என்னாச்சுமா? நல்ல வேளை நீ வந்துட்டடா. அந்த இங்க என்ன தாச்சு? என்ன ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? குழந்தை தொட்டியில தூங்கிட்டு இருந்தா. நான் பால் கலந்து எடுத்துட்டு வரதுக்குள்ள யாருக்கும் தெரியாம நந்தினி வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாடா. ஐயோ, லக்ஷ்மி அவளை பாத்துருக்க அப்பதான் விஷயமே தெரிஞ்சது. எதுக்காக குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கா? இந்த நந்தினி எந்த அளவுக்கு இறங்கிட்டான்னு பின்னாடி பச்சையா வட்டமா உலகுருண்ட மாதிரி ஒண்ணு ஒட்டி இருந்துச்சுமா. அப்புறம் அதுக்கு பக்கத்திலேயே கருப்பு வெள்ளையில ஒரு பால் உடைச்சிட்டு வர மாதிரி இருந்துச்சுமா. பாத்துக்கோ, நாங்க போயிட்டு வந்துரும். சீக்கிரம் சீக்கிரம் போ பிரபா. நம்ம மேல இருக்கிற கோவத்துல அந்த குழந்தை ஏதாவது பண்ணிடுவாளோன்னு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம மேல கோவம்னா நம்ம மேல தானே காட்டணும். தேவையில்லாம திலீப் குழந்தை எதுக்கு தூக்கிட்டு போனோம்? இதுல இருந்தே தெரியல அவ எவ்வளவு மோசமானவன். அவளை டிவோர்ஸ் பண்ணது தப்பே இல்ல பிரபா. சீக்கிரமா போ, அவளுக்கு இருக்குது இன்னைக்கு. என்னாச்சுன்னு தெரியலையே. எதுக்கு ஓடி வந்து இசை? அந்த அந்த காரை பாருங்களே. என்ன காரை நல்லா பாரு. என்னம்மா கார்ல உள்ள ஸ்டிக்கரை பாத்தியா? நந்தினி ஒரு கார்ல போனதா லட்சுமி அக்கா சொன்னாங்கல்ல, பச்சை கலர்ல உலக உருண்ட மாதிரி ஒரு ஸ்டிக்கர், அப்புறம் பால் உடைச்சிட்டு வர மாதிரி ஒரு ஸ்டிக்கர். அதே அடையாளம் தான் தெரியும். அவ இங்கதான் எங்கேயோ இருக்கணும்.
போய் பார்க்கலாம் வாங்க வாங்க வாங்க. நல்லா பாரு திலீபா, யாருக்குள்ள குழந்தை இல்லமா, உள்ளதாமா இருக்கணும், யாருக்கிட்ட போய் விசாரிக்கலாமா? இருடா பொறுமையாரு, இந்த மாதிரி கார் ஊருக்குள்ள ஒண்ணுதான் இருக்குமா, வேற காரா கூட இருக்கலாம்ல, அவசரப்பட்டு பிரச்சனை பண்ணிடாத. என்னமா இல்லமா, இந்த வீட்டுக்கு நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன், நந்தினி வீட்டுல வேலை செய்யற முருகன் வீடு இது, ஒரு வாட்டி அவரை டிராப் பண்றதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். அப்ப கன்ஃபார்மா உள்ளதான இருக்கும். நமக்கு தேவை நம்ம குழந்தைதான். அத பத்தி சொல்றதுக்காக தான் நான் போன் எடுத்துட்டு வெளியில வந்தேன். அதுக்குள்ள நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க. என்ன நடிக்கிறியா குழந்தைங்கடி, எங்களை பழிவாங்க முடியலன்னு கடைசியில இந்த வேலையில இறங்கிட்டியா? ஏன்டி இப்படி இருக்க? கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டியா? நீ பண்ண வேலைக்காக தான் இப்ப இந்த நிலைமையில இருக்க. அப்ப கூட உனக்கு அறிவு வரலன்னா எப்படி? பிரபா ஒரு நிமிஷம், என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசாதீங்க. நிறுத்திரி, உன்னை பத்தி ஒண்ணுமே தெரியாம நடிச்சிட்டு இருக்கியா? முதல்ல குழந்தைங்க, அதுக்கு பதில் சொல்ல புரியா இல்லையா நீ? தம்பி கொஞ்சம் பொறுமையா இருங்க. தம்பி எங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறதுக்கு நீ யாரியா? உனக்கு எதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஓ, ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த திட்டம் போட்டீங்களா? தம்பி வாய்க்கு வந்த மாதிரி பேசாதீங்க. தம்பி என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அண்ணே பேசாதீங்க, விடுங்க, அவங்க எல்லாரும் பேசட்டும். ஏய் என்ன ரெண்டு பேரும் நடிக்கிறீங்களா? குழந்தைய கடத்தி ஏதாவது பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இப்ப மாட்டினது நல்லவங்க மாதிரி நடிக்கிறீங்களா? இல்ல தம்பி, நீங்க மேல எவ்வளவு வெறுப்பு இருந்தா நாங்க வீட்டுக்குள்ள இருக்கும் போதே தெரியாம குழந்தை தூக்கிட்டு போயிருப்பேன். அடுத்தவங்க நல்லா இருந்தா உனக்கு பிடிக்காதே. டே பிரபா, போலீஸ்க்கு போன் பண்ணி வரவேடா. கொட கொட கொஞ்சம் உள்ளதமா இருக்கு. ஆமா எங்கடா? சொன்ன மாதிரி குழந்தைக்கு பால் கொடுத்துட்டேன். ரொம்ப நன்றிக்கா. குழந்தை அவங்க கிட்டே கொடுத்துருங்க. இந்தாங்கம்மா. ஏய், நாங்க கண்டுபிடிச்சு இங்க வந்ததும் நல்ல மாதிரி குழந்தை தூக்கி கொடுக்குறியா? என்ன திட்டத்தோட குழந்தை தூக்கிட்டு வந்த? உண்மையை சொல்லு, இல்லைன்னா கொன்றுவேன். இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் என்ன எதிரியா நினைக்கலாம், ஆனா நான் இன்னும் எதையும் மறக்கல. நீங்க எல்லாரும் என்ன ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ, நானும் அந்த வீட்டுல ஒருத்தி தான். உங்ககிட்ட வேதாந்த கேக்குறதுக்காக இங்க வரல, எதுக்கு குழந்தை தூக்கிட்டு வந்த? கேட்டீங்களுக்கு பதில் சொல்றேன். குழந்தைக்கு தாய்ப்பால் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுதுன்னு கேள்விப்பட்டேன். நீங்க வர பால் பவுடர் எல்லாம் கொடுத்து அதை ஏத்துக்காம ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போனீங்களாமே, அதான் எனக்கு மனசு கேட்கவே இல்லை. அதுக்காக வீட்டுக்கு வந்து சொல்லாம கொல்லாம குழந்தை எடுத்துட்டு போவியா? என்னமா இவகிட்ட போய் பொறுமையா பேசிட்டு இருக்கீங்க? போலீஸ்க்கு போன் பண்ணுவோம், அவங்க வந்து பாத்துப்பாங்க. சார் ஒரு நிமிஷம், என்ன நடக்குதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க எல்லாம் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அதை விட்டுட்டு போலீஸ் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் இரு பிரபா, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேப்போம். எங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் கழிச்சுதான் குழந்தை பிறந்துச்சு. அது பிறந்த நேரமோ என்னமோ, கொஞ்ச நாள்லே ஊரெல்லாம் வந்த டெங்கு காய்ச்சல் என் குழந்தையையும் கொண்டு போயிடுச்சு. குழந்தை இறந்ததால எனக்கு பால் கட்டிடுச்சு. எத்தனையோ வைத்தியம் பார்த்தும் எனக்கு சரியாகல. என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்ப நாளா அவஸ்தப்பட்டு இருந்தேன். அப்பதான் எங்க நந்தினி அம்மா வந்து, இந்த மாதிரி குழந்தைக்கு அம்மா இல்ல, அதனால பால் கொடுக்க முடியாம கஷ்டப்படுறாங்க, உன்னால உதவ முடியுமான்னு கேட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். அவங்க குழந்தை மேல இருக்கிற அக்கறையெல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. நீங்க என்னடா கடத்திட்டாங்கன்னு சொல்லி போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறேன்னு சொல்றீங்க. நந்தினி ரொம்ப நன்றிமா, நீ பண்ணது ரொம்ப பெரிய உதவிதான்.
ஆத்திரத்துல உங்க பிள்ளைங்க என்னெல்லாம் பேசினாங்கன்னு தெரியல. பாவம் நந்தினி அம்மா, இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்க எங்க கிட்ட வந்து கேட்கணுங்கிற அவசியம் என்னமா இருக்கு? விடுங்கண்ண, ஏதோ நம்மளால முடிஞ்சத நாம பண்றோம் அவ்வளவுதான். அதுக்கு இல்லம்மா, ஒரு வார்த்தை சொல்லிட்டு குழந்தை எடுத்துட்டு வந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல்ல. நாங்களும் பதட்டப்பட்டு பொண்ணையும் திட்டி எதுக்குமா இதெல்லாம்? இல்ல, சொல்லாம எடுத்துட்டு போனோம்ல, நாங்க வரல. நாங்க வந்து பாக்கும்போது குழந்தை பசி மயக்கத்துல கிடந்த மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி குழந்தைக்கு நான் பால் கொடுக்க ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொன்னா நீங்க என்ன நம்புவீங்களா? இல்ல, மத்தவங்க தான் வீட்டுல என்ன நம்புவாங்களா? வீணா வாக்குவாதம் தான் வரும். உங்க எல்லாருக்கும் விளக்க சொல்லிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. சரி, வரது வரட்டும், பாத்துக்கலாம்னு சொல்லி முதல்ல குழந்தைய தூக்கிட்டு போய் பசி ஆத்தலான்னு தூக்கிட்டு வந்துட்டேன். நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. என்ன ஏதுன்னு புரியாம நாங்க தான் உன்னை தப்பா நினைச்சிட்டோமா? மன்னிச்சிரு நந்தினி. பரவாயில்ல அத்த, குழந்தை நல்லபடியா இருக்கணும், எனக்கு அது மட்டும்தான் முக்கியம். நீங்க எல்லாரும் வேணும்னா என்ன சட்டப்படி அவர்கிட்ட இருந்து பிரிச்சு வீட்டுல இருந்து வெளியே அனுப்பிட்டீங்க. ஆனா எனக்கு அப்படி பிரிச்சு பார்க்கவும் தெரியல, பார்க்கவும் முடியல. நம்ம குடும்பத்துல ஒருத்தின் தான் நம்பிட்டு இருக்கேன். அப்பப்ப நடக்கிற நல்லது கெட்டதெல்லாம் எல்லாத்தையும் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டுதான் இருக்கேன். ஆக்சுவலா கவிதாக்கா இறந்தப்பவே நான் வீட்டுக்கு வரணும்னு தான் நினைச்சேன். நான் அந்த நேரத்துல வந்திருந்தா பிரச்சனையா இருந்திருக்கும். அது நல்லாவும் இருக்காதுன்னு தான் நான் வரல. இப்ப கூட நானா ஒன்னும் அங்க வரல. அந்த குழந்தை பால் இல்லாம கஷ்டப்படுறத என்னால தாங்கிக்க முடியாம தான் நான் அங்க வந்தேன். என்னதா இருந்தாலும் அது ஒண்ணும் தெரியாத பச்சை குழந்தை இல்ல. இந்நேரம் கவிதாக்கா இருந்திருந்தா இந்த மாதிரி தவிக்க விட்டுருப்பாங்களா சொல்லுங்க. நந்தினி, ரொம்ப சாரி. என்ன ஏதுன்னு தெரியாம நாங்களாம் ரொம்ப தப்பா பேசிட்டோம். எதுக்கு சாரிலாம்? என்னதா இருந்தாலும் குழந்தைய காணும்னா கோவம் வரதானே செய்யும். திடீர்னு ஏதோ ஒரு பதட்டத்துல சொல்லாம ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளவுதான். சரி, எல்லாரும் இதை விடுங்க, பரவாயில்ல. அதுக்கப்புறம் நம்ம வீடு எங்க இருக்குன்னு நான் இவங்க கிட்ட சொல்லிட்டேன். இந்த அக்கா இனிமே டயத்துக்கு வந்து குழந்தைக்கு பால் கொடுத்துருவாங்க. அக்கா போயிடுவீங்கல்ல? நீங்க கவலை விடுங்கம்மா, நான் போய் குழந்தைக்கு பால் கொடுக்குறேன். நந்தினி அத்தை, ரொம்ப நன்றிம்மா. அவந்திக்கா பால் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதும் நாங்க ரொம்ப தவிச்சு போயிட்டோம். இப்ப அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல வழிய காட்டிட்டேன், ரொம்ப நன்றிம்மா. ஐயோ அத்தை, எனக்கு எதுக்குத்த நன்றியெல்லாம் சொல்றீங்க? ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன நன்றி கடன், அவ்வளவுதான். குழந்தைய பாத்துக்கோங்க. ரொம்ப நன்றிமா. வரும், இப்பதான் சந்தோஷமா இருக்குங்க. பிரபா, உனக்கும் இசைக்கும் கல்யாணம் நடக்க போதுன்னு எனக்கு தெரியும். உனக்கு இசைதான் பொருத்தமானவ. நான் ஏதோ முட்டாள்தனம் பண்ணி உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. கவலைப்படாத இசை, இனிமே என்னால உன் கல்யாணத்துக்கு எந்த ஒரு தடையும் வராது. நான் அந்த வீட்டுக்குள்ள திரும்ப வர்றதுக்காக தான் இப்படி ஒரு டிராமா பண்றேன்னு உனக்கு தோணும் பிரபா. சத்தியமா அப்படி எனக்கு எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். நம்ம குடும்பம் இழந்ததெல்லாம் மீட்கணும். பழைய பெருமையோட நீங்க எல்லாரும் தலை நிமிந்து நடக்கணும். இது எல்லாத்தையும் தூரம் இருந்து ரசிக்கிற சந்தோஷம் ஒன்னே எனக்கு போதும். பிரபா போலாம். என்னங்க, உள்ள வாங்க. போலாமா? வா திலீபா, நீங்க போங்க. நான் இதோ இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்களே உங்களை தேடி வரோம்.